அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மேக்ஸ் கார்த்திக் யூடியூப் சேனலில் டிஎன்சிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்தான 10 கேள்விகளை சோசியல் சயின்ஸ்லேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பார்க்க. கீழ்கண்டவற்றுள் கடைசி பட்டய சட்டம் எது? கீழ்கண்டவற்றுள் கடைசி பட்டய சட்டம் எது? பட்டய சட்டம் 1853. குடிமை பணியாளர்களை திறந்தவெளி தேர்வு முறையின் மூலம் தேர்ந்தெடுக்க எந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது? குடிமை பணியாளர்களை திறந்தவெளி தேர்வு முறையின் மூலம் தேர்ந்தெடுக்க எந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது? பட்டய சட்டம் 1853. இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் பெண்டிங் பிரபு. எந்த சட்டம் கவர்னர் ஜெனரல் கவுன்சிலின் சட்டம் இயற்றும் பணியையும் நடைமுறைப்படுத்தும் முறையையும் தலையை பிரித்தது? எந்த சட்டம் கவர்னர் ஜெனரல் கவுன்சிலின் சட்டம் இயற்றும் பணியையும் நடைமுறைப்படுத்தும் முறையையும் தலையை பிரித்தது? பட்டய சட்டம் 1853. எந்த ஆண்டு மெக்காலே கமிட்டி நியமிக்கப்பட்டது? 1854. மத்திய சட்டமன்ற சபைக்கு எத்தனை இந்திய உறுப்பினர்கள் பரிந்துரைக்கப்பட்டனர்? 4. எந்த சட்டத்தின் கீழ் வங்காளத்திற்கு தனி ஆளுநர் நியமிக்கப்பட்டார்? எந்த சட்டத்தின் கீழ் வங்காளத்திற்கு தனி ஆளுநர் நியமிக்கப்பட்டார்? பட்டய சட்டம் 1853. சிப்பாய் கிளர்ச்சி எந்த ஆண்டு நடைபெற்றது? 1857. ஐசிஎஸ் தேர்வு எங்கு நடைபெற்றது? ஐசிஎஸ் தேர்வு எங்கு நடைபெற்றது? லண்டன். 1853 ஆண்டில் சட்டம் இயற்றும் கவுன்சிலில் எத்தனை உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டனர்? 6. தொடர்ச்சியாக நம்ம சேனல் எழுந்திருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.